இங்கே சூப்பர் ஸ்டார்களுக்கும் தளபதிகளுக்குமே பக்கத்து ஸ்டேட்டு சூப்பர் ஸ்டார் தேவைப்படுது. சினிமா இன்றைக்கி அப்படி இருக்குது. அவங்களுக்கே தேவைப்படுதுன்னா எனக்கு வெற்றிமாறனும் வெற்றிமாறனுக்கு நானும் தேவைப்படுறது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. அவருக்கு முன்னாடி நான் சீனியராக படம் பண்ணியிருந்தாலும், டைரக்ட் பண்ணியிருந்தாலும், அவார்டு வாங்கியிருந்தாலும், ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தாலும், என்னையை இன்னும் நான் கொண்டு போய் காமிச்சது வெற்றி தான். ராஜன்னு ஒரு இடத்துல வட சென்னையில் ராஜனாக அவரை பண்ண வைக்கும்போது எனக்கு நான் அவருக்கு சில இன்புட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. வாடிவாசல் ரோல் காஸ்ட் பண்ணும்போது இவர் எதுக்கு நான் யோசித்தேன்னா, இவர் உள்ளே இருந்தால் எனக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுப்பாரு அந்த வேர்ல்டை பற்றின்றதால. நான் என்னோட கன்வீனியன்ஸ்க்காக அவரை கேட்டேன், அவர் ஒரு நடிகர்னு சொல்லியிருக்காரு. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். Celebrate this Diwali with Adhirana Bhavan sweets and snacks. அனைவருக்கும் தித்திக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நீங்கள் ரெண்டு பேரும் நட்போடு அந்த படத்தை நீங்கள் தயாரிச்சிருக்கிறதும் அவர் வாங்கியிருக்கிறதும் சந்தோஷம். பட் பருத்தி வீரன், மௌனம் பேசியது, ராம், இந்த மாதிரி படங்கள் பண்ண அமீருக்கு இன்னைக்கு வெற்றிமாறன் தேவைப்படுறாரா? இது கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். இங்கே சூப்பர் ஸ்டார்களுக்கும் தளபதிகளுக்குமே பக்கத்து ஸ்டேட்டு சூப்பர் ஸ்டார் தேவைப்படுது. சினிமா இன்னைக்கு அப்படி இருக்குது. அவங்களுக்கே தேவைப்படுதுன்னா எனக்கு வெற்றிமாறனும் வெற்றிமாறனுக்கு நானும் தேவைப்படுறது ஒன்றும் பெரிய தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இதை வட சென்னைக்கான நன்றி கடனாகவும் எடுத்துக்கலாமா? ஏன்னா ஒருவேளை வெற்றி பெற்றதுன்னா அது நன்றி கடன் தானே? அப்படிலாம் கிடையாது. நன்றி கடனாக நான் வெற்றிக்கு சொல்லணும்னா நானே சொல்லிடுறேன். நான் சொல்லணும்னா இப்போ நம்ம ஏன் பிள்ளை அப்படின்னு நம்ம ஒரு பிள்ளை பெறுறோம், பிள்ளை வளர்கிறான், படிக்கிறான், போகிறான், வைக்கிறான். இது என் பிள்ளை என் பிள்ளைன்னு ஒரு இடத்துல சொல்லிக்கிட்டே இருப்போம். இன்னார் மகன் இன்னார் மகன்னு அவன் வளர்ந்து ஒரு இடத்துக்கு வருவான். அது ஒரு ஆஃபீஸராக வருவான். அப்போ வரும் பொழுது அந்த ஆஃபீஸர்கிட்ட போய், ஒரு கலெக்டராகவோ ஆஃபீஸராகவோ இருக்கும் பொழுது அந்த அப்பா கிட்ட போய் இவர் யார் தெரியுமா, அந்த ஆஃபீஸருடைய அப்பான்னு சொல்லுவாங்க. இவனுடைய பிள்ளைக்கே இன்னும், அதாவது அந்த அப்பனுக்கே ரெண்டு டைமென்ஷன் வருது. இன்னாருடைய அப்பான்னு சொல்லும்போது அது ஒரு புது பரிமாணம். அந்த மாதிரி நான் அவர் சொன்னது மாதிரி நான் அவருக்கு முன்னாடி நான் சீனியராக படம் பண்ணியிருந்தாலும், டைரக்ட் பண்ணியிருந்தாலும், அவார்டு வாங்கியிருந்தாலும், ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தாலும், என்னையை இன்னும் நான் கொண்டு போய் காமிச்சது வெற்றி தான். ராஜன்னு ஒரு இடத்துல. ஸோ அப்போ அதனால் அந்த நன்றி எப்பொழுதுமே எனக்கு அவர்கிட்ட இருக்கும். அவர் கேட்டது, அவர் சொன்னது மாதிரி நான் கேட்டு அவர் மறுத்ததில்லை, அவரும் எங்கிட்ட எதுவும் மறுத்ததில்லை. வட சென்னை எப்படி கேட்டாரோ அப்படி தான் அடுத்து ஒரு கேள்வி கேட்டார். நாங்கள் பேசினா ரெண்டு வார்த்தை தான், மற்ற விஷயங்கள் நிறையா பேசுவோம். ஒரு நாள் இதே போல் தான் வந்தார். அப்படிதான் ஒரு நாள் கேட்டார், சூர்யா கூட உங்களுக்கு எப்படி அப்படின்னாரு. ஏன் வெற்றின்னு நடிக்கிறீங்களா அப்படின்னாரு. உங்களுக்கு ஓகேண்ணா, எனக்கு ஓகேங்க, அவ்வளோதான். அப்படி தான் வாடிவாசலில் நான் கம்மிட் ஆகியிருக்கேன். வாடிவாசலில் ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாரு. அண்டு எனக்கு வட சென்னையில் ராஜனா அவரை பண்ண வைக்கும்போது எனக்கு நான் அவருக்கு சில இன்புட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. இந்த வாடிவாசல் ரோல் காஸ்ட் பண்ணும்போது இவர் எதுக்கு நான் யோசித்தேன்னா, இவர் உள்ளே இருந்தால் எனக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுப்பாரு அந்த வேர்ல்டை பற்றின்றதால. நான் என்னோட கன்வீனியன்ஸ்க்காக அவரை கேட்டேன், அவர் ஒரு நடிகர்னு சொல்லியிருக்காரு. சார் வெற்றிமாறன் சார், இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி. ஆக்சுவலாக திரைத்துறையில் நாம தான் இயக்குனராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவரை நடிக்க வச்சுட்டீங்களோ? ஏன்னா ராம்ஜி சார்லாம் அமீர் இன்னும் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, நான் இறைவன் மிகப்பெரியவனுக்கு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான். அப்படி இல்லை, ஆக்சுவலாக ஒரு 3 இயர்ஸாகவே we have been discussing on a web series idea. கோவிட் டைம்ஸ்லேருந்தே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம், பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அது நடுவில் ஒரு இஷ்யூவில் அந்த டைட்டில் பற்றியெல்லாம் ஒரு இஷ்யூலாம் வந்துச்சு. அப்புறம் அந்த டைட்டில் வைக்கலன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அந்த பிளாட்ஃபார்முக்கே இப்போ பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்குது. பட் இட் இஸ் இன் த பைப்லைன். we have a story, we have worked out everything. பிரின்சிபல் காஸ்ட் எல்லாம் அந்த முக்கியமான ஆக்டர்ஸ் எல்லாம் கூட பேசி எல்லாமே தான் வச்சுருக்கோம். பட் we don't know, இந்த படம் முடிச்சு அடுத்த படம் முடிஞ்சு அவர் படங்கள் முடிச்சு வரணும், அதுக்கு தான் வெயிட்டிங். பட் இட் இஸ் ஹேப்பனிங். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். Celebrate this Diwali with Adhirana Bhavan sweets and snacks. அனைவருக்கும் தித்திக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.